everyone, வணக்கம். I'm Srika and welcome back to Tamil in Talks. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா UUM அதாவது யுனிவர்சிட்டி உத்தரா மலேசியால அக்கவுண்ட்ஸ் செகண்ட் இயர் அக்கவுண்ட்ஸ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். அவங்க பேர் வந்து வினோஷினி சிவகுமார். யுனிவர்சிட்டியோட ஹாஸ்டல்ல எலக்ட்ரிக் ஷாக் ஆகி இறந்து போயிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ அதை பத்தினதா தான் இருக்க போது. லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நான் வந்து கிரைம் சீன் எப்படி வெளியே வந்துச்சு அப்படிங்கறத வந்து சொல்லிடுறேன். ஸோ சாட்டர்டே காலையில் வந்து அந்த பிள்ளை எழுந்து ஒரு ஃபிசிக்கல் மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. வினோஷினி அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி அவங்கள வந்து சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வந்து வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 மூணு மணி வரைக்கும் அவங்களுக்கு வந்து கொக்ரிக்குலம் இருந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒன்றா போகிறதுக்கு வந்து போகணும் இல்லையா, 12 கொக்ரிக்குலத்துக்கு போகணும் இல்லையா. ஸோ கால் பண்ணி எல்லாம் ஒன்றா போகிறதுக்கு வந்து கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. கால் பண்ணுறாங்க ஆள் எடுக்கல. சரி சொல்லிட்டு அவங்க ரூமுக்கே வந்திருக்காங்க. உங்களை யாரும் ட்ரை பண்ணிட்டு ஆள் இருக்காங்கன்னு நம்ம ஓடிட்டா இருக்கோம் இல்லையா. சரி சொல்லிட்டு ரூமுக்கே வந்துட்டாங்க. ரூமுக்கு வந்துட்டு கதவு தட்டுறாங்க, கால் பண்றாங்க, யாருமே வந்து கதவு திறக்கல. அந்த கால் பண்றாங்க இல்லையா, அந்த போன் அடிக்கிற சத்தம் உள்ளுக்கு கேக்குது, ஆனா எதுவுமே நடக்கல. சரின்னு சொல்லிட்டு ஆபீஸ் போயிட்டு ஸ்பேர் கீ வாங்கிட்டு வந்து ரூம் கதவை திறந்து பார்த்தா வினோஷினி கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்க எப்படி விழுந்திருக்காங்க, எப்படி விழுந்து கிடந்தாங்க, அந்த சீன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க டேபிள் ஸ்டடி டேபிளில் வந்து ஒரு லேப்டாப் இருந்திருக்கு. லேப்டாப் வந்து கொஞ்சம் ஆடி சைட்டுக்காக இருந்திருக்கு. நம்ம கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஹாஸ்டல் தங்கி படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் தெரியும், ஒரு ரூமில் வந்து ஒரு ஆள் தங்குறாங்க, ஒரு ஆளுக்கு ஒரு பவர் பாயிண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு பவர் பாயிண்டில் எக்ஸ்டென்ஷன் பச்சு தான் நம்ம எல்லாமே வந்து வாழ்வோம். எக்ஸ்டென்ஷன் கீழே விழுந்து கிடக்கு. அவங்க வந்து அந்த உட்காந்துருக்காங்க, ஸ்டடி டேபிள் சேர்ல வந்து உட்காந்துருக்காங்க. சேர்ல இருந்து அப்படியே பின்னால விழுந்திருக்காங்க. இயர்போன் வந்து அவங்க காதுல மாட்டி இருந்திருக்காங்க. அது வந்து லேப்டாப் கூட கனெக்டடா ஆகி இருந்திருக்கு. அவங்க விழுந்தப்போ லேப்டாப்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆகி அவங்க கூடிய அந்த இயர்போனும் விழுந்திருக்கு. ஸோ இவங்க வந்து ஸ்டடி டேபிள் பக்கத்துலயே அந்த சேர்ல இருந்து விழுந்து கிடக்குறாங்க. அவங்க காதுல வந்து இயர்போன் கனெக்டடா இருக்கு. அந்த மூணு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை பார்த்தோன்னா அலறி அடிச்சு ஆஃபீஸ்க்குலாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களை ரூமில் பார்க்குறப்பயே அவங்க இறந்து தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து அவங்க பாடியை வந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து இன்னைக்கு சமம் வந்து நேற்று சாட்டர்டே நடந்திருக்கு. சாட்டர்டே மத்தியானம் 2 போலலாம் வந்து அந்த மூணு பிள்ளைங்க பார்த்துட்டாங்க அவங்க இறந்தது. சாட்டர்டே ஒரு 8 நைட்டு போல தான் வந்து ஆம்புலன்ஸ் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் போல தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியே வந்து அந்த பிள்ளைய வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஐ திங்க் ரீச் பண்ணியிருப்பாங்க. இந்நேரத்துக்கு சாயந்தரம் 3 போல வந்து ஸ்லீவர்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தகவல் கேள்விப்பட்டோம். ஸோ இப்போ வந்து அவங்க வீடு வந்து கிளாங்கில். ஸோ இந்நேரத்துக்கு வீடு ரீச் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபியூனரல் வந்து நாளைக்கா இருக்கும். ஓகே, ஆரம்பத்தில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரத்துக்கு முன்னுக்கு 2 அனுமானங்கள், அதாவது 2 அசம்ஷன் சொல்ல முடியாது, 2 மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்து பேசப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து இதுக்கு முன்னுக்கே ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ, ஷீ இஸ் அ வெரி பிரைட் ஸ்டூடெண்ட். 3 எம்ஆர்எஸ்எம் தமிழ் ஸ்கூல் படிச்சப்பல, 3 எம்ஆர்எஸ்எம் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மெட்ரிக்ஸ் படிச்சுட்டு இவ வந்து அக்கவுண்டிங் செகண்ட் இயர் செய்கிறாங்க. ஸோ ஷீஸ் அ வெரி பிரைட் ஸ்டூடெண்ட். ஆன்லைன் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம்லயே வந்து ஒரு நாள் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஸோ நம்ம டாக்டர்கிட்ட போய் கேட்டப்போ டாக்டர் வந்து என்ன நம்பல, ஐ மீன் அவங்க போய் டாக்டர்கிட்ட கேட்டப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. ஸோ இந்த டைமே வந்து அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால மயங்கி விழுந்திருப்பாங்களோ அப்படின்னு வந்து பேசப்பட்டுச்சு. மயங்கி விழுந்துட்டு ரொம்ப நேரம் யாருமே இல்லாததுனால வந்து இப்படி நடந்திருக்க கூடுமோ அப்படின்னு பேசப்பட்டுச்சு. பட் நான் கேட்டேன், மயங்கி விழுந்து ஒருவேளை தலையில் ஏதாவது அடிபட்டு இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு, தெரியல அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே தெரியல அப்படின்னு தான் சொன்னாங்க. லைக் அடிப்பட்டு ரத்தம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளியே வந்திருக்குமே அந்த விஷயம், இது ஃபர்ஸ்ட் இப்படி நடந்திருக்குமோ அப்படிங்கிறது. செகண்ட் என்னன்னா, ஒருவேளை எலக்ட்ரிக் ஷாக் வந்து நடந்திருக்குமோ அப்படின்னு. பிகாஸ் இதுக்கு முன்னே வந்து யூஎம்ல ஒரு வாட்டி எலக்ட்ரிக் ஷாக் ஆகி அங்கே வந்து ஃபயர் உண்டாகியிருக்கு. பட் அந்த விஷயம் வந்து ரொம்ப நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு தான் வந்து எனக்கே தெரியாம வந்துச்சு. பேசிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு சீன் வந்து, அக்கா இந்த மாதிரி யூஎம்ல வந்து ஒரு வாட்டி எலக்ட்ரிக் ஷாக் ஆகி ஃபயர்லாம் வந்துச்சேக்கா, ஒரு வேளை அப்படியா இருக்குமோ. அப்போ தான் திருப்பி கேட்டேன், இப்படிலாம் நடந்துச்சு யூஎம்ல அப்படின்னு. இதே நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்கு. ஸோ ஒரு வேளை இந்த பிள்ளைக்கும் வந்து அதே மாதிரி எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிச்சா அப்படின்னு வந்து ஆரம்பத்தில் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கிளியர் ஆகிருக்காங்க, தென் இந்த பிள்ளை இறந்ததுக்கான காரணம் வந்து எலக்ட்ரிக் ஷாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு.
மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து சீன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம இப்போதைக்கு வந்து நம்மளால யோசிக்க முடியுதுன்னா, அந்த பிள்ளை வந்து எக்ஸாம் வீக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பிள்ளை வந்து லேப்டாப்பை எலக்ட்ரிக் சார்ஜ் பண்றதுக்கு எக்ஸ்டென்ஷன்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டு இயர்ஃபோன், பிகாஸ் அந்த லேப்டாப் வந்து கொஞ்சம் ஆடி இருந்தாலும் அது வந்து சார்ஜில் வந்து கனெக்டடாக இருக்கு. ஸோ கனெக்ட் பண்ணிட்டு லேப்டாப்ல இயர்ஃபோன் போட்டுட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இதெல்லாம் நடந்திருக்கும். ஒருவேளை காதில் இயர்ஃபோன் போட்டுட்டு அப்போதான் வந்து அவங்க லேப்டாப்ல சார்ஜ் கனெக்ட் பண்றப்போ தட்டுறப்போ பட்டுன்னு அடிச்சிருக்கோம் அப்படின்னு, அப்படியா தான் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. பிகாஸ் இறந்த உடனே வந்து இறந்த உடனே அந்த பிள்ளைங்க பாக்குறப்போ வந்து ஒரு கையில வந்து லைட்டா தீஞ்சிருக்கான், நிறைய பாடியில நிறைய பார்ட்ஸ் வந்து ப்ளூ பிளாக்கா இருந்திருக்கு, உடதெல்லாம் வந்து அப்படியே பிளாக்கா இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் ஸோ ஆப்வியஸ் எலக்ட்ரிக் ஷாக்னாலதான் அவங்க இறந்திருக்காங்க அப்படின்னு. அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுமே வந்து அப்படிதான் வந்திருக்கு. இது ஏன் யாருமே வந்து உடனே பார்க்கல? பிகாஸ் எலக்ட்ரிக் ஷாக்னா வந்து உடனே பார்த்தா மேபி ஐ திங்க் வீ கேன் ரெஸ்கியூ அப்படின்னு ஷுவராக தெரில. பட் ஏன் வந்து யாருமே உடனே பார்க்கலன்னா, அவங்களோட ரூம்மேட் வந்து பாலி கம்பவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, இன்னும் திரும்பி வரல. ஸோ இவங்க ரூமில் தனியாக இருக்கிறப்போ இதெல்லாமே நடந்திருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளை இறந்து இதெல்லாம் நடந்து ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த பார்க்குறப்பையும் அந்த பிள்ளை வந்து ஆல்ரெடி இறந்துட்டாங்க. இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா, எனக்கு ஐம் நாட் வெரி ஷுர் தட் திஸ் இஸ் கனெக்டட் டு திஸ் கேர்ள்ஸ் டெத் ஆர் நாட்னு, பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பிள்ளை தங்கியிருக்கிற அதே பிளாக்ல வந்து போன வாரத்துல எந்த டேன்னு எனக்கு சரியா தெரியல. அந்த டே வந்து நான் கேட்டுட்டு அப்புறம் வீடியோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் எனக்கு தெரியாது எந்த டேன்னு தெரியல, கேக் ஐ திங்க் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்குள்ள வீடியோ செஞ்சிடலாம் தான் நான் நினைச்சிட்டேன். ஸோ ஏதோ ஒரு நாள் வந்து கரண்ட் இல்லாம போயிருக்கு. லைக் அவங்க பிளாக்ல தங்கியிருக்கிற ஒரு கேர்ள் அந்த பிள்ளை அந்த பிளாக்லயே வந்து கரண்ட் இல்லாம போயிருக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கேர்ள் வந்து எப்பயுமே இந்த மாதிரி கரண்ட் இல்லாம ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ரூம்ல இருக்கிற எல்லா ஸ்விட்சஸையும் வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. பட் இந்த வாட்டி அப்படி நடந்தப்போ கேர்ள் வாஸ் பிஸி வித் சம்திங், எனக்கு என்னன்னு தெரியல. அந்த கேர்ள் வந்து எந்த ஸ்விட்சுமே அடைக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் வந்த உடனே ஐ திங்க் இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எலக்ட்ரிக் சர்ஜ். லைக் ரொம்ப நேரம் வந்து கரண்ட் இல்லாம திடீர்னு கரண்ட் வந்தோம்னா அப்படியே வேகமா பட்டுன்னு வந்து அந்த பவர் பாயிண்ட்ல ஐ மீன் நம்ம கனெக்ட் பண்ற இடத்துல பட்டுன்னு வந்து நிறைய எலக்ட்ரிசிட்டி வோல்டேஜ் வந்து உடனே வந்து அடிக்கும். ஸோ அந்த மாதிரி அடிச்சு அந்த பிள்ளை ரூம்ல இருக்கிற ஃபேன் வந்து அவ்வளோ வேகமா சுத்திருக்கு. பட் டேங்கோட அந்த பிள்ளை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி எதுவுமே பண்ணல. ஒருவேளை அந்த பிள்ளை அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருக்குமான்னு நமக்கு தெரியாது. பட் அந்த பிள்ளை வந்து எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அந்த ஃபேன் வந்து அவ்வளோ படப்படப்படப்படன்னு அவ்வளோ வேகமாக சுற்றுறப்போ அந்த பிள்ளை ஜஸ்ட் லைக் ரொம்ப தள்ளிருந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆகிடும், அந்த ஃபேனே வந்து நார்மலாக ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. ஸோ திடீர்னு ரொம்ப நேரம் கரண்ட் இல்லாமல் திடீர்னு கரண்ட் வந்தாலும் ரொம்ப ஹை வோல்டேஜில் அடிச்சிருக்கு. ஸோ இது வந்து எந்த டே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஒருவேளை வினோஷினி ரூமில் இருக்கிற அந்த பவர் பாயிண்ட்லையுமே அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இல்லாமலும் இருக்கு, நமக்கு தெரியாது. ஸோ இதுதான் வந்து இப்போ வரைக்கும் வினோஷினியோட டெத் பின்னால் இருக்கிற ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வெளியே வந்தது. அந்த மூணு பிள்ளைங்க பார்த்தாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த மூணு பிள்ளைங்க தான் பார்த்தாங்க. ஸோ அந்த மூணு பிள்ளைங்களை வந்து இப்போ வரைக்கும் ஏதாவது இது மாதிரி ஏதாவது தெரிய கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. பட் போஸ்ட்மார்ட்டம்ல வந்து ரொம்ப கிளியராக வந்துருச்சு, எலக்ட்ரிக் ஷாக்னா தான் அவங்க இறந்துருக்காங்கன்னு. அண்ட் அவங்க உடம்புல இருக்கிற ப்ரூசஸ்மே வந்து அதுக்கு ஏத்தாப்பில் தான் இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து எனக்கு உண்மையிலேயே சொல்லணும்னு தோணுச்சு, தட் எஸ் ஹவ் இஸ் யூஎம்ல இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல. ஐ திங்க் இந்த வெரி ஃபர்ஸ்ட் டைம் யூஎம்ல எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்கியூட்னால ஏற்பட்ட தீ விபத்து ஃபயர்லாம் வந்துச்சு. ஐ திங்க் 2021 end of the year, towards end of the year, middle year, I think ஒரு ஜூலை ஆகஸ்ட் போல நடந்திருக்கு. ஸோ அப்போ வந்து நான் அதை படிச்சுட்டோன்னே நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, ஒருவேளை எம்சியூ டைம்ல வந்து அவங்க அந்த எலக்ட்ரிசிட்டிலாம் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணாததுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு உடனே பாய்க்க ஆரம்பிச்சதுனால இந்த மாதிரி ஃபயர் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வாட்டி வந்து ஏன் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஷாக்னால ஒரு பிள்ளை இறக்குற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுவும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில, அதுவும் யூயூஎம்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பிள்ளை வந்து நேற்று மத்தியானம் 2 மணி போல இறந்துருக்கு, ஆம்புலன்ஸ் வந்தது நைட்டு 8 மணி போல. ஸோ அந்த டைம் வந்து நடுவில் என்ன நினைச்சேன் எனக்கு தெரியல, பட் அந்த பிள்ளை அந்த டைம் இறந்துருச்சு. ஸோ ஓகே, இன்ன வரைக்கும் இன்னைக்கு வந்து சண்டே நைட் ஆகிடுச்சு, இன்ன வரைக்கும் யூயூஎம்ஓட எந்த அஃபிஷியல் சோஷியல் மீடியாவிலுமே இப்படி எங்களோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு ஒரு போஸ்ட் கூட வரல.
இன்ஃபேக்ட் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள பிளாஸ்ட் பண்ணிக்கிட்டதா இருக்கட்டும், அழகா அந்த பிள்ளை இறந்துருச்சு அப்படிங்கிற அந்த போஸ்டர் வந்து அந்த கேர்ள் வந்து அக்கவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் இயர் அக்கவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களோட அக்கவுண்டிங் கிளாப்ல வந்து என்னமோ பொசிஷன் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஏதோ ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ அந்த அக்கவுண்டிங் கிளாப் தான் வந்து இந்த போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்ன வரைக்குமே வந்து யூயுஎம் யூயுஎம்மோட யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க சைட்ல இருந்து எந்த நியூஸுமே வந்து வெளியிடல. இல்ல எனக்கு புரியல, யூஎம்மோட சோசியல் மீடியாலாம் வந்து நான் பார்த்தேன், ஐஜிலலாம் உங்க ஸ்டூடெண்ட் வந்து சி கேமுக்கு கப்பு போக போறாங்கன்னா வந்து வாழ்த்துக்கள் விஷ் பண்ணிக்கிட்டா இருக்கட்டும், ஜெயிச்சுட்டு வந்தா அதுக்கு போஸ்டர் போ, அதெல்லாம் தப்புன்னு சொல்லல. ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் வந்து அவங்க ஜெயிச்சுட்டு வந்து அவங்க யூனிவர்சிட்டி வந்து அவங்க பாராட்ட செய்வாங்க, புகழதான் செய்வாங்க, எல்லாம் ஓகே. பட் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அந்த யூனிவர்சிட்டியோட ஹாஸ்டல்ல தங்கி எலக்ட்ரிசிட்டி ஷாக், அந்த பிள்ளை வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாவோ இல்ல வேற எங்கேயாவது வெளியே போயிட்டு அடிபட்டு வந்தாலோ அது வேற விஷயம், உங்க யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டா இருந்தாலுமே அது வேற விஷயம் தான். அந்த யூனிவர்சிட்டியில அந்த எலக்ட்ரிசிட்டி ஷாக்னால இறந்து போயிருக்காங்க. ஆனா யூனிவர்சிட்டின்னு அந்த அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. பிள்ளை சாட்டர்டே மத்தியானம் இறந்து போன பிள்ளை சண்டே நைட்டு வரைக்கும் வாங்கிருச்சு, சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் கூட வரல. போதா குறைக்கு அந்த யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒரு லெக்சரர் வந்து, இப்ப ஐபிடிஏ ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் சிட்டி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டுக்குமே எல்லா கவர்மெண்ட் வேற வேற கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டுமே தெரிஞ்ச ஆள் இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு யூயுஎம்ல ஒரு லெக்சர் வந்து அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்டை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து படிக்கிறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவோ இல்லை ரொம்ப ப்ரெஷர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து உங்க லெக்சர்கிட்ட சொல்லுங்க, கவுன்சிலிங் போங்க, இல்லாட்டின்னா இந்த மாதிரி தான் வந்து திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்து நீங்க இறந்துருவீங்க. இல்ல போஸ்ட்மார்ட்டம்ல கிளியரா எழுதியிருக்கு எலக்ட்ரிசிட்டி ஷாக்னு. இது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து அப்புறம் சொல்லியிருக்காங்க லெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. போஸ்ட்மார்ட்டம்ல கிளியரா எழுதியிருக்காங்க எலக்ட்ரிசிட்டி ஷாக்னு. அந்த பிள்ளை உடம்பு பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. அப்ப எதுக்கு லெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி சொல்லணும்? வெரி ஆப்வியஸ்லி சேயிங் அது வந்து எலக்ட்ரிசிட்டி ஷாக்னு. எதுக்கு லெக்சரர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆனா சொல்லுங்க அப்படி இப்படின்னு? கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில என்டர் ஆகிற அளவுக்கு நல்லா படிச்சு வர திறமை இருக்குன்னா ஸ்டூடெண்ட்க்கு ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ற திறமையுமே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஐம் நாட் சேயிங் எல்லா டைம்லயும் வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னு, தேர் ஆர் சர்டன் டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் தேவைப்படணும். அதுக்குன்னு ஒரு பிள்ளைக்கு ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு வந்து என்ன பிரச்சனையா இருந்தாலுமே அது வந்து ஸ்ட்ரெஸ்னால தான் படிப்புனால தான் அப்படின்னு கிடையாது. அதை தாண்டி உள்ளுக்கு ஆயிரம் ஃபேக்டர் இருக்கு, வெளியே ஆயிரம் ஃபேக்டர் இருக்கு. இந்த மாதிரி நடந்துட்டா உடனே வந்து இது ஸ்ட்ரெஸ்னாலயா தான் இருக்கும் அன்டில் போஸ்ட்மார்ட்டம் அந்த பாடியில் அப்படிதான் இருக்கு. அதெல்லாம் தாண்டி கூட லெக்சரர் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆனால் இப்படிலாம் நடந்துடும். ஆனா காலேஜ்ல வந்து எலக்ட்ரிசிட்டி கரெக்டா இருக்கா அதெல்லாம் பார்க்கல. இந்த கரண்ட் ஷாக்னால ஒரு பிள்ளை இறந்துருச்சு, அதை யாருமே ஒத்துக்கல. It's not like I'm saying இது நடந்ததுக்கு 100% ரீசன் வந்து அந்த யூஎம்மோட அந்த ஒரு காலேஜ் ரெசிடென்சியல் காலேஜோட மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சிடென்ட்ஸ் கேன் ஹேப்பன் எனிவேர் அட் எனி டைம், புரியுது. இந்த ஒரு இடத்துல எலக்ட்ரிசிட்டி கரண்ட் அடிச்சு அந்த பிள்ளை இறக்காம இருந்துச்சுன்னா வெளியே எங்காவது இறக்க வாய்ப்பு இருக்கு, வீட்டுல கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆக்சிடென்ட்ஸ் வந்து எங்க வேணாலும் நடக்கலாம், எல்லாமே கிரியேட்னு ஒன்று இருக்கு, எழுதுனது எழுதுனது தான் எல்லாம் சரி. பட் இதெல்லாமே ஹியூமன் ஏரர்னால நடக்காம இருக்க முடியும் தானே? எதுவுமே மாறாது, ஃபேட்லாம் மாறாது எனக்கு விளங்குது. பட் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பார்த்துருந்துருக்கலாமே. இந்த பிள்ளைக்கு நீ நடந்தது நாளைக்கு வேற பிள்ளைக்கு நடக்காது, நீ என்ன நிச்சயம் இருக்கு? ஒருவேளை அந்த பிள்ளையோட ரூம்மேட் அங்க இருந்து திடீர்னு அந்த பிள்ளை எலக்ட்ரிசிட்டி ஷாக் அடிச்சு கீழே உளுந்திருந்து அந்த பிள்ளை என்ன ஏதுன்னு தெரியாம பேனிக்ல அந்த பிள்ளை ஷாக் அடிச்சு உளுந்திருக்கு, பேனிக்ல பட்டுன்னு அந்த பிள்ளைய பிடிச்சி தூக்கி இருந்தாவோ அந்த பிள்ளைய தொட்டு இருந்தாவோ அந்த ரூம்மேட்டோட ஒரு பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளையா போயிருக்கும். இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ப்ரிவென்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் தானே? இப்ப யூஎம் ஸ்டூடெண்ட் யூஎம் சோரன் சொல்றதுக்கு வந்து அப்கோர்ஸ் அந்த யூனிவர்சிட்டியோட பேர் கெட்டு போகும்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பேருக்காக ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் யோசிக்காம இருக்க முடியாது இல்லையா? ஆல்ரெடி ஒரு வாட்டி அங்க ஃபயர் நடந்திருக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்னால, இப்போ எலக்ட்ரிசிட்டி ஷாக்னால ஒரு பிள்ளை இறந்திருக்கு. ஐ ரியலி ஹோப் இதுக்கு அப்புறமாச்சு அங்க வந்து எலக்ட்ரிசிட்டி இந்த விஷயம்லாம் வந்து கொஞ்சம் கூட கான்சர்ன் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. And yeah, I really feel sorry for the family. I heard அவங்களுக்கு ரெண்டு மூணு சிப்ளிங்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். போன சாட்டர்டே தான் வந்து அவங்க அப்பா அந்த பிள்ளைய வந்து ஹாஸ்டலுக்கு விட்டுட்டு போனாங்க அப்படின்னு. இன்னைக்கு காலையில் கூட அந்த பிள்ளை அவங்க அக்காக்கிட்டையும் அப்பாட்டையும் ஐ மீன் நேற்று காலையில் அந்த பிள்ளை வந்து இன்னைக்கு காலையில் அந்த பிள்ளை உயிரோடு இல்லைல்ல, நேற்று காலையில் வந்து அந்த பிள்ளை அவங்க அப்பாட்டையும் அக்காட்டையும் ஃபோன் பேசிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ போன சாட்டர்டே பிள்ளையை ஹாஸ்டலில் விட்டுட்டு போனா அப்பா, அடுத்த சாட்டர்டே பிள்ளை இறந்துருச்சுன்னு கால் வந்துட்டு போய் பாரு. எனக்கு தெரியல, அஃப்கோர்ஸ் நாட் ஈஸி, பட்
ஃபேமிலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு நம்புறேன். அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹாஸ்டல்ல இருக்கிறது வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. பிகாஸ் ஹாஸ்டல்ல எலக்ட்ரிசிட்டிலாம் வந்து கடைசியாக எப்போ மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம எல்லாருமே எக்ஸ்டென்ஷன் போட்டு தான் வாழ்கிறோம், அதுதான் ரியாலிட்டி. பட் இந்த எப்படி சொல்லுவாங்க, லேப்டாப்ல இயர்ஃபோன் போடுறதும் நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு குறனே சொல்ல முடியாது, எவ்ரி ஒன் இஸ் டூயிங் தட் அப்படின்னு. பட் முடிஞ்ச வரைக்கும் லேப்டாப்பை சார்ஜ் போட்டுட்டு இயர்ஃபோன் பார்க்கறதா இருக்கட்டும், ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு ஃபோன் பேசுறதா இருக்கட்டும், அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் இப்போ சில பேருக்கு அதை ஹேபிட்டாகவே இருக்கும். பட் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் குறைச்சிக்கிறது வந்து எனக்கு நல்லதாகப்படுது. லைக் நம்ம ஃபியூ ஒரு வீக் ஒன் வீக் குவாலிட்டிக்கெலாம் போகிறது வந்து பவர் அடிச்சுட்டு முடிஞ்சா பிளாகை புடுங்கிட்டு அந்த மாதிரி போகிறது வந்து நமக்கும் சேஃபாக இருக்கும், நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் சேஃபாக இருக்கும் எனக்கு படுது. அண்ட் இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நடக்கிறது வந்து ஸ்ட்ரெஸ்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு லெக்சரர்ஸே சொல்கிறாங்க. என் ரூம்மேட்டு ரெண்டு நாள் சரியாக தூக்கம் இல்லாமல் உட்காந்து எக்ஸாமுக்கு படித்தாங்க, இன்றைக்கி ஒரு நாள் விடிய விடிய தூக்கம் இல்லாமல் அசைன்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் எக்ஸாம் ஓடுது, அப்பயோ அசைன்மெண்ட் கொடுத்து நாலு கேஸ் கொடு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக பார்த்துக்கோங்க, கவுன்சிலிங் போங்க அப்படின்னா எனக்கு தெரியல. நம்ம நம்மளை பார்த்துக்கணும் அவ்வளோதான் சொல்கிறதுக்கு இருக்குது. அண்ட் யா, தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க. Bye bye and thank you.